அன்னைக்கு நான் திருச்சி போயிருந்தேன். திருச்சியில் ஏத்தர் இபேக் ஷோரூம் பார்க்கலாம், சும்மா என்கொயரி பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். இதுதான் ஏத்தர் இபேக் ஷோரூமு. அவங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சுருந்தாங்க, அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி இபேக் ஷோரூம் வந்து நான் பார்த்ததே இல்லை. பார்க்குறதுக்கு பிராண்டட் ஷோரூம் மாதிரி சூப்பராக ஆம்பியன்ஸில் எல்லாமே நீட்டாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏத்தரோட இபேக் கலெக்ஷன்ஸு. ஸோ இவங்க வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க, 140,000, 170,000 அப்படிங்கிற மாதிரி. இது சால்ட்டு க்ரீன் கலரு, நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆகும்னு சொன்னாங்க. இது சார்ஜிங் போட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங், இதில் போட்டால் 2 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடுமா. இது நார்மலாக நம்ம வீட்டில் போடுற சார்ஜ் மாதிரி தான். இது இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அட்ராக்டிவாக இருந்துச்சு. பெரு சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 kilometers குறையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் ஜிபிஎஸ் கனெக்டிவிட்டி இருந்துச்சு. இதில் மோட்டார் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீலில் இருக்காதான், சைடில் இருக்குமா. அதுலேருந்து பெல்ட்டு கன்வேயர் பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு புஷ் பண்ணி புல் பண்ண போல இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. ஃபைனலாக நான் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன்.